நகரங்களில் மலையென குவிந்த குப்பைகள் முழுமையாக அகற்றப்படும். தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. பிரச்சனைகளை கண்டு ஓடாமல் தீர்த்து வைக்க வேண்டும். சிவில் சர்வீஸ் தேர்வு பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு. ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். எழுவர் விடுதலை விவகாரம், நளினி தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க அரசுக்கு உத்தரவு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 94வது பிறந்தநாள், மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை. வரும் 4ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு. செப்டம்பர் மாதத்தில் GST வரியாக 1,17,000 கோடி ரூபாய் வசூல். ஆகஸ்ட் மாதத்தை விட 5,000 கோடி ரூபாய் அதிகரிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.